தகச்சி தகச்சி என்னனே பண பொட்டி எடுத்துட்டீங்களா எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன் சரி பொட்டி கொண்டாந்து என்கிட்ட கொடுங்க ஆ பண பொட்டிய பத்திரமா ஸ்டோர் ரூம்ல ஒளிச்சு வச்சிட்டேன் அங்க இருக்க கூடாது என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருங்க அதான் தப்பு அந்த பணம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்லயே இருக்க கூடாது அந்த பணம் என்கிட்ட இருந்தா என்ன தப்பு நாளைக்கே பணத்தை காணோம்னு போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணுவாங்க போலீஸ் வந்து வீடு புற தேடுவாங்க அப்ப பணம் உங்ககிட்ட இருந்ததுனா போலீஸ் என்ன பண்ணும் உங்களை திருட்டு குத்தத்துல அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல வச்சிருவாங்க அதே படி பிடிப்பாங்க புருஷங்கிட்ட இருந்து பொண்டாட்டி பணத்தை எடுத்தா அத தடுக்கிறதுக்கு இந்த நாட்டுல சட்டம் இல்ல தெரியுமா அது புருஷனும் பொஞ்சாதியும் ஒண்ணா இருந்தா தான் நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியால இருக்கீங்க தனித்தனி குடுத்துறோம் தனித்தனி சமயலு அட ஆமா இது எனக்கு தோணாம போயிடுச்சே இப்போ என்ன பண்ணலாம் இந்த சேனாபதி என்ன நினைச்சீங்க அதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் என்ன வழி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் கூடுவாஞ்சேரி கூடுவாஞ்சேரி அவனோட பேரு அவங்க கிட்ட கொண்டு போய் இந்த பணத்தை ஒப்படைச்சிட்டா அவன் அத பத்திரமா வச்சிக்கிட்டு இங்க இருக்கிற அமளியலாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி கொடுத்துருவான் கூடுவாஞ்சேரியா அவன் நம்மள ஏமாத்திட்டா என்ன தங்கச்சி நீ அவன் எப்பேர்பட்ட சத்தியசீலன் தெரியுமா அவன் ஒரு தரம் பஸ்ல போகும்போது அவனுடைய கைய ஒத்தம் பாக்கெட்ல பட்டுடுச்சுங்கிறதுக்காக இந்த கட்டவர்லயே வெட்டிக்கிட்டவன் அடப்பாவி அருச்சந்திரன் தம்பி போல இருக்கு ஆமா இந்த பணப்பொட்டிய கூடுவாஞ்சேரிக்கிட்ட ராத்திரி நேரத்துல நான் எப்படி கொண்டு போய் கொடுக்கிறது அப்படி கேளு தங்கச்சி அதுக்கும் நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேனே என்ன என்ன இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நான் ஒரு டாக்ஸி ஏற்பாடு பண்ணிருக்கேன் அதை என் ஃப்ரெண்ட் அர்ஜுனன் தான் ஓட்டிட்டு வருவான் நீ என்ன பண்ணற பணப்பட்டியோட தயாரா இருந்துகிட்டு அந்த கார்ல ஏறிக்கிட்டு நேரா பல்லாவரம் பக்கத்துல இருக்கிற ஒரு பாழடைஞ்ச பங்களாவுக்கு போயிடுற அங்கதான் நம்மளுடைய ஃப்ரெண்ட் கூடுவாஞ்சேரி இருப்பான் நீ அவங்க கிட்ட பணப்பட்டி ஒப்படைச்சிட்டு அதே கார்ல திரும்பி வந்துற எப்படி அண்ணே எனக்கு பயமா இருக்குண்ணே நீங்கள கூட வாங்களேன் நான் அந்த போர்ஷன் வாட்ச்மேன் ராத்திரி நான் அங்க இல்லனா உன் புருஷனுக்கு சந்தேகம் வரும் டியூட்டி முக்கியம் இல்லையா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா தங்கச்சி பாத்து ஜாக்கிரத வட்டுமா திருட்டுக்கெல்லாம் துண போலாமா மாப்பிள என்ன மாமா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க இன்னைக்கு நான் நைட் இங்க தான் தங்க போறேன் இன்னைக்கு பார்த்து வந்தீங்களே என்ன நாள் வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சா வேலை எல்லாம் முடிஞ்சது நீங்க இன்னும் கிளம்பலையா ராத்திரி இங்க தான் தங்கலாம்னு வந்திருக்கேன் இன்னைக்கு இன் பார்த்து வந்தீங்களே ஐயே சித்தப்பா இவரே இந்த நேரத்துல வந்து இருக்காரு சித்தப்பா வாங்க சித்தப்பா எப்ப வந்தீங்க இப்பதாமா வந்தேன் ஒரு ஃப்ரெண்ட பாக்க வந்தேன் லேட் ஆயிடுச்சு சரி இங்கேயே சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம்னு வந்தேன் இன்னைக்கு பார்த்து வந்திருக்கீங்களே என்ன இன்னைக்கு ஒண்ணு இல்ல எல்லாரும் சாப்பிட்டோம் பாத்திர பண்டம் எல்லாம் கழுவி கவுத்தாச்சு உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணு கொடுக்க முடியல ஒண்ணு செய்யுங்களே நீங்க போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுங்க ஹோட்டல் சாப்பாடெல்லாம் எனக்கு ஒத்துக்காதுமா ஒரு நாள் பட்டி கிடந்தா தப்பு இல்ல நான் இங்கேயே படுத்துட்டு காலையில போயிடுறேன் தப்பா இந்த வயசான காலத்துல பட்டினி எல்லாம் படுக்க கூடாது சித்தப்பா கேளுமா இனிமே வீட்டுக்கு போறதுக்கெல்லாம் பஸ் கிடைக்காது ஆட்டோவுலதான் போகணும் அதுக்கெல்லாம் நான் பணம் கொண்டு வரல பணம் தானே நான் குடுக்கறேன் நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு நிம்மதியா ஆட்டோல போங்க உங்களுக்கு இல்லாத பணமா நான் குடுக்கறேன் எங்க அப்பா என்ன ஒரே ஆச்சரியமா இருக்கு வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒத்தர் மாத்தி ஒத்தர் இன்னைக்கு பார்த்து வந்தீங்களே இன்னைக்கு பார்த்து வந்தீங்களேங்கிறாங்க இந்த பெருந்தேவி என்னடானா ஒரு நாளும் இல்லாத திருநாள ஹோட்டல்ல சாப்பிடுங்க ஆட்டோவில் போங்க பணம் தரேங்கிற இந்த வீட்டுல இன்னைக்கு நைட் ஏதோ விசேஷம் நடக்க போகுது அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் சித்தப்பா இந்தாங்க சித்தப்பா 100 ரூபாய் ஹோட்டல்ல போய் நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு ஆட்டோல ஏறி வீட்டுக்கு போயிடுங்க சரிம்மா நான் ஹோட்டல்ல சாப்பிட்டு ஆட்டோல போயிடுறேன் நீ போய் படுத்துக்கோ நான் போய் படுத்துக்கிறேன் நீங்க போயிடுவீங்க இல்ல நிச்சயமா போயிடுவேன் போயிடுங்க சித்தப்பா ஆட்டோல போயிடுவேன் ஆட்டோல போ ஆட்டோ போயிடுங்க நான் போயிடுவேன் அம்மா
ஜெய பிச்சை ஜெய பிச்சை ஜெய பிச்சை ஜெய பிச்சை நீங்க யாரு நான்தா கூடுவஞ்சேரி பைய கூடுமா கூடுவஞ்சேரியா பையா எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஏன் ஜெய பிச்சைங்க ஜெய பிச்சையா அவன் என்ன ரா பிச்சை எடுக்க போயிருப்பான் பைய கூடுமா தொணதன பேசிட்டு இருக்காத இல்லங்க அவர் எனக்காக இங்க தான் தாலியோட வெயிட் பண்றா அப்படினு சொன்னாரு இங்க வந்து பார்த்தா ஜெய்பிச்சையும் காணோம் தாலியும் காணோம் எங்கங்க ஏன் ஜெய்பிச்சை அட தொணதன பேசிட்டு இருக்க பைய குடுமா ஐயோ என் பைய வரப்படிட்டாங்களே யாராவது வாங்களே உமா கத்திட்டு இருக்க என்ன பண்றீங்க ஐயோ என் Dress எல்லாம் எடுத்து போடுறாங்களே ஐயோ என்ன பண்றதுனே தெரியலையே என் Dress எல்லாம் என்னமா இது வெறும் பொடவ துணி தான் இருக்கு பணம் எங்க பணமா படு பாவி நீ நாசமா போ உன் தலையில இடி விட ஏன் ஜெய்பிச்சை வர காணோம் ஜெய்பிச்சை என்ன ஏமாத்திட்டே இருமா 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 என்னைய கலட்டீங்க யோ என்னைய இது சேனாபதி யாரை கூட்டி வர சொன்னா நீ யாரைய கூட்டி வந்திருக்க யோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ராத்திரி 12 மணிக்கு ஒரு பொண்ணு அந்த வீட்ல காத்துட்டுன்னு சொன்னாங்க இந்த பொண்ணு நின்னுட்டு இருந்தது போய் கூட்டிட்டு வந்தேன் என்ன வீட்ல கூட்டிட்டு வந்துறீங்க சத்தம் போடாதமா இருமா சத்தம் போடாதமா இருமா மனசுல தில் இல்லாதவங்க இந்த காரியத்துல ஈடுபட கூடாது வந்து தொலைவா போலாம் வா உன் பைய நீயே எடுத்துட்டு போ சரியான சாவுகிராக்கி ச நம்மளுக்கு நான் சேர்ந்து டாச்சு இன்னும் பூபாலத்தை ஆள காணுமே எனக்கு வேற பயமா இருக்கு பேச்சு துணைக்கு வேற ஆள் இல்ல யாரியா அது என் பேர் பிச்சுமணி என்ன எதுவும் பண்ணிடாதீங்க நீ தான் கல்யாண மாப்பிள்ளையா கல்யாண மாப்பிள்ளையா அது எப்படி உங்களுக்கு தெரியும் கையில தாலி வச்சிருக்கிற அஸ்து முழி முழிக்கிற சரி பொண்ணு வர சொல்லுங்க வாமா கல்யாண பொண்ணு வா 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 நீயா ஐயோ நீங்களா யோ சீக்கிரமா தாலி கட்டியா நேரமாவதுல என்னது தாலி கட்டறதா கூடுவாஞ்சேரி எங்கயா கூடுவாஞ்சேரிக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் போணுமா யோ பொண்ண பார்த்தா அப்படியே மலிச்சு போய் நிக்கிற ஜோடி பொருத்தம் பார்த்தா என் கண்ணே பட்டுறும் போல இருக்கு சீக்கிரமா தாலிய கட்டியா யோ இது பொண்ணு இல்லையா பொண்ணோட அம்மா அதனால என்ன அதனால என்னவா என்னது பொண்ணுக்கு அம்மாவா அப்ப பொண்ணு அப்போ என் பொண்ணு பூபாலத்துக்காக தான் நீ காத்துக்கிட்டு இருக்க திருட்டு தாலியோட அத்தத்தே தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுங்க இது எதுவுமே எனக்கு தெரியாது எல்லாமே ஆண்டாளோட ஏற்பாடு ஓ ஆண்டாள் ஏற்பாடா அப்போ நீ கல்யாண பொண்ணு இல்லையா அப்பவே நினைச்ச வயசு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குதே என்ன நீ அப்படி நினைக்கிற இப்படி நினைக்கிற அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா ஆண்டாள் தங்கச்சி சொல்லிச்சு நான் இட்டா வந்துட்டேன் இந்த பார் தம்பி புடிச்சிருந்தா தாலிய கட்டு இல்லனா ஆள விடு கட்டிட வேணா தாலியவே அத்தே இது ஏதோ தப்பு நடந்து போயிடுச்சு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அத்தே நீ வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா உன்னை கட்டி வச்சு வதக்கினேன் யோ மரியாதை என்ன வீட்டுல கொண்டு விடியா சரி சரி வாமா யோ நீ வாயா அவ எதுக்கு என்ன ஊர் உலமா கூட்டிட்டு போறியா நீ வா நீங்க எக்கன மாமா ஊர்ல ரொம்ப விட்டு போறேன் அத்த அத்த அது பொத்தையாவது கல்யாணம் கூட ஆகல அத்த ஒரு வாலிப பையனை இப்படி தனியா விட்டு போறீங்களே பக்கத்துல கூட யாரையுமே ஆள காணுமே அத்த அத்த வாமா சீக்கிரம் வாமா வா வா இருங்க இருங்க எங்க அவசரமா புறப்பட்டு இருக்கீங்க ஐயோ ப்ளடி ஓல்ட் மேன் இன்னுமா நீ தூங்கல தூங்கி இருந்தா இந்த மாதிரி காட்சி எல்லாம் நான் பார்க்க முடியுமா ஆமா எங்க புறப்பட்டீங்க இல்ல ஊர்ல ஒரு அர்ஜென்ட்டான வேலை அதுக்காக தான் அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்கோம் இருங்க அர்ஜென்ட்டான வேலைக்கு பெருந்தேவியோட நகை பணம் எல்லாம் தேவைப்படுதா இருங்க பெருந்தேவி வரட்டும் அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது அவகிட்ட நீங்களே எல்லாத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க ஏதாவது தகராறு பண்ணீங்க பெருந்தேவி இப்ப வீட்டுல இல்ல வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையா வெளியே போயிருக்காங்க எல்லாரும் வரட்டும் விசாரணையை ஆரம்பிப்போம்